தொண்டை ஒரு மாதிரி வரவரன்னு இருக்கு. தண்ணி எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லங்க, வேண்டாம், வாங்க போலாம். இரு, வர. இல்ல பரவாயில்ல. எங்க போனா? கொஞ்சம் ரொம்ப தேடினீங்களா? உசுரே போயிடுச்சு தெரியுமா? சாரிங்க. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்ன பைத்தியமே பிடிச்சிருச்சு. இந்தா தண்ணிய குடி. ஐயோ சாரிங்க. குடி. என்னை தான் அவங்களுக்கு பிடிக்காதே, போனா போயிட்டு போறேன்னு விட வேண்டியதானே. ஏன் தேடினீங்களாக்கும்? பிடிக்காதுன்னு சொன்னாங்களா? ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே நூறு கோடி வானவில் மாறி மாறி சேர் ஹலோ சார். சாப்பிடலையா? ஆ சாப்பிடுறேங்க, வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படி ஒன்றும் சாப்பிடலையே? இல்லைங்க, நிறைய சாப்பிட்டேன். கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸு, பாதி சப்பாத்தி, இது நிறையவா? இதெல்லாம் எப்ப பாத்திய? எல்லாரும் தானே உட்காந்து சாப்பிட்டோம், இதுல பார்க்காம இருக்க என்ன இருக்கு? எல்லாரும் சாப்பிட்டதையும் கவனிச்சீங்களா? ஆமா, ஏன்? சரி அக்கா, என்ன சாப்பிட்டா? அண்ணி இட்லியா? இல்ல. ஃப்ரைட் ரைஸ்? இல்ல. ஏங்க, எல்லாரும் சாப்பிட்டதையும் கவனிச்சேன்னு சொன்னீங்க, அண்ணி என்ன சாப்பிட்டாங்கன்னு என்ன கேக்குறீங்க? நீ எதிரில் உட்காந்துருந்த, அதனால பார்த்தேன். அண்ணி ஓரமால உட்காந்துருந்தாங்க. இல்ல, நான் தான் ஓரமா உட்காந்துருந்தேன், அக்கா தான் உங்களுக்கு நேரா உட்காந்துருந்தாங்க. அப்படியா?
ஏங்க எங்க போறிய? இல்ல காட்டெருமை பார்க்கணும்னு சொன்னியே, அதான் வருதான்னு பார்க்கலான்னு. இருக்கல, அது எங்கிருந்து தெரிய போகுது? தெரியாதா என்ன? அப்படியே அது வெளியில வந்தாலும் இருட்டில் அப்படியே தெரிஞ்சிருமா என்ன? ஏன் தெரியாதா? சரிங்க, நீங்க சாப்பிட்டத நான் கவனிக்கல, வந்த உட்காருங்க. அதுக்காக இருட்டில் காட்டெருமெல்லாம் ஒன்றும் தேட தேவையில்லை. சாப்பிடு முதல்ல. பெருசா பசிக்கலங்க. பாதி சாப்பிட முடியுமா? கொடுங்க. நீங்க நல்லா சாப்பிடலையா? மத்தியானமா சரியா சாப்பிடல? கொஞ்சம் தலைவலியா இருந்தது. இப்ப சரியா போச்சுங்களா? லேசா இருக்கு. உங்களுக்கு தான் இந்த மாதிரி வலி எல்லாம் வராதுங்களே. அப்படி நான் சொன்னா? இல்ல, வலிக்குதுன்னா ஒரு நாளும் சொன்னதே இல்லையே. சொல்லலனா வலிக்காதுன்னு அர்த்தமா? எல்லார் மாதிரியும் சாதாரணமா பேச தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் வலிக்கும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, ஏன் சுத்துறிய? சாதாரணமா எல்லாருக்கும் வலிக்கும் தானே, உங்களுக்கு எல்லாம் தலைவலி வருமானு கேட்டா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான். தூங்கலையா? காலையில கிளம்பணும் இல்ல? ஏங்க, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க இப்படி வேலை செய்யாம ரெஸ்ட் எடுத்து ரொம்ப வருஷம் இருக்கும்ல? நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வழி மாறி போனல, நான் தொலைஞ்சு போயிருந்தா என்ன செஞ்சிருப்பிய? தொலைஞ்செல்லாம் போக மாட்டேன். ரொம்ப பயந்துட்டீங்களா? அங்க இருந்தவ திடீர்னு இல்லன்னா பயம் வராதா? என்ன பயந்தீய? அக்கா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுனா? என்ன சிரிக்கிறிய? ஒண்ணும் இல்ல. அதுக்குதானே பயந்தீய? பதில எதிர்பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதே எதிர்பார்த்து தான் நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு ஏன் பயப்படணும்? நானா தான் தேடினேன். ஒருவேளை நான் திரும்ப வரவே இல்லை, தொலைஞ்சு போயிருந்தா என்ன பண்ணிருப்பிய? தொலைஞ்சு போயிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? கொஞ்ச நேரம் தேடிட்டு அப்பாடா தொலைஞ்சிட்டானு ரூமுக்கு வந்திருப்பிய, அப்படிதானே? வேற என்ன செஞ்சிருப்பிய? நீ சொல்றதும் கரெக்ட் தான், கொஞ்ச நேரம் தேடி இருப்பேன், அப்புறம் நீயா வரும்போது வரட்டும்னு திரும்பி வந்திருப்பேன். சரிங்க, நீங்க ரூமுக்கு வந்தோ நான் வரல, அப்ப என்ன செஞ்சிருப்பிய? அப்ப என்ன செஞ்சிருப்பேன்? படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு கிளம்பிருப்பேன். கிளம்பி போய் கடையை திறந்திருப்பியல்ல? ஆமா, அப்புறம் கடை முக்கியம் இல்லையா? நான் தூங்குறேங்க. ஒரு நிமிஷம், தோல் குப்பையில போட்டுரு. பார்த்தாச்சு பார்த்தாச்சு, கண்ணாடியில எல்லாம் தெரியுது. இவாள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்னைய சொல்லணும். தொலைய விட்டுருக்க மாட்டேன், எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருப்பேன்.
வாங்க மாப்பிள. என்னம்மா தூங்கலையா? தூக்கம் வரல மாப்பிள, அதான் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன மாப்பிள்ள கடையில் ரொம்ப வேலையா? ஆமாம்மா, கடையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனால லேட் ஆகி போச்சு. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? ஏமாம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆ நான் சாப்பிட்டேன் மாப்பிள்ள. பார்வதி இப்போ தான் படுத்தா, நீங்கள் வந்தவொடனே எழுப்ப சொன்னா, நான் போய் எழுப்பிட்டா? ஆ மாமா மேடம், நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இல்லை மாப்பிள, அவன் சொல்லிட்டு தான் படுத்தா, வந்தவொடனே எழுப்புங்க, நான் சாப்பாடு போடுறேன்னு. மாமா அவங்க தூங்கிட்டோம் மாமா, நான் பார்த்துக்கிறேன். ஏன் மாமா, அம்மா தூங்கிட்டாங்களா என்ன? ஆமாப்பா, அக்கா அப்போவே படுத்துருச்சு. என்னன்னு தெரியல, ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அப்படியே தூங்கிருச்சு. அப்படியே சொல்லிச்சு? ஆமாப்பா. இல்லை சாயந்தரம் நான் வந்து பார்க்குறப்ப அம்மா நல்லா தானே இருந்துச்சு. வீட்டில் யாருமே இல்லை மாப்பிள்ள, அதனால கூட அக்கா அப்படி இருக்கும். சரி மாமா சாப்பிட்டு படுங்க, நம்ம அம்மா பார்க்க. சரி மாப்பிள. அம்மா அம்மா அம்மா, நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்கு. மாத்திரை என்ன அப்படி இருக்கு? அம்மாவுக்கு நம்ம மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் மாத்திரை கொடுக்கவே இல்லையா? அப்படி இருக்கு. அம்மா தூங்கலையா? அம்மா 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 அம்மா, இங்க பாருங்கம்மா அம்மா 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 அம்மா, என்ன செஞ்சு அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா நீ எழுதி பாருங்கம்மா அம்மா என்னன்னு தெரியல, சீக்கிரமாவே தூங்கிட்டாங்க. மாத்திரையா? எந்த மாத்திரை? என்னத்தீங்கல அண்ணே, எல்லாம் வச்சாச்சுல? வச்சாச்சு. நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ்டா, நல்லா பாத்துக்கிட்ட, எல்லாம் நல்லபடியா ஏற்பாடு பண்ணி கொடுத்த. பரவாயில்ல நீ, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் என்னடா, அடுத்த முறை பாப்போம்டா. கண்டிப்பா. ஓகேடா, பாத்து போயிட்டு வாங்க. கிளம்பலாமா? ஏறுங்கடா. போறோம்டா. பாய்ண்ணே. சாமிண்ணா.
பாய்டா பாய்டா பாய் 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 பாய். ஒரு வழிய வீட்டுக்கு வந்துட்டோம் அக்கா. அனி நான் அப்படியே கடைக்கு கிளம்பிடுமா? ஏண்டா இப்பதானே வந்த, அதுக்குள்ள ஏன் போற? இல்ல நீ அங்க அண்ணன் கடையில தனியா நிக்கும். அதான் கதிர் கடைக்கு போயிருக்காருல, அப்புறம் என்ன? அவன் வர்ற வழியிலேயே இறங்கி கடைக்கு போயிட்டான். நானும் அங்கேயே இறங்கி கடைக்கு போயிருந்திருப்பேன். உங்க எல்லாரையும் வீட்டுல கொண்டது ஒண்ணுமே தான் நான் வந்தேன். குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயேண்டா. அங்க கிளம்பும் போதே குளிச்சுட்டு தானே வந்தோம். நீ போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்கவா போற? எப்படா கடைக்கு போலான் இருப்பீங்க நீயும் கதிரும். ஆமா நீ கடை தேடுது. சரி ஓகே, நான் டீ போடுறேன், டீ குடிச்சிட்டு போ. பாரா மீனா டீ குடிக்கிறியான்லாம் கேக்குது. ஏமா எனக்கும் சேர்த்து போடுறியா? முல்லை உனக்கு? எனக்கு வேண்டாங்க்கா. என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன் முல்லை? சித்தி தூங்குறாங்களோ, கதவுலாம் திறந்திருக்கு, சத்தமே இல்லை. நானும் அதை தான்க்கா யோசிக்கிறேன். ஒருவேளை தூங்குற ஆளோ என்னவோ. இருங்கக்கா இந்த பேகை வச்சுட்டு வரேன். இது பிடிங்கக்கா. அத்தையை பார்த்து மூணு நாள் ஆச்சு, நான் போய் பார்க்குறேன். சரி இரு, போய் பேகெல்லாம் வச்சுட்டு உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ம் அத்தை அத்தை எங்கே போயிட்டாங்கம்மா? எங்கே நீ அம்மா? காணும்டா, அதை நானும் தேடுறேன். அத்தை ஜீவா, அத்தையும் உள்ள காணுமே. அக்கா அம்மாவும் இல்லக்கா. என்ன சொல்ற நீ? அத்தையும் காணும், அவங்களையும் காணும்னா அத்தையும் எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? அம்மா இல்லையா? இல்லடா, அதான் சொன்ன, ஒண்ணுமே புரியலையே. நீ மாமாக்கு போன் அடி. அண்ணி பதறாதீங்க. அண்ணி அப்படி அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லனா அண்ணே போன் பண்ணி சொல்லிருக்கும்ல. இருங்க பண்றேன். ஆனா எங்க போயிருப்பாங்க? வீட்டுல இல்லனா ஹலோ அண்ணே எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம். இங்க கூட போன். ஹலோ மாமா. என்ன மாமா இது? வீடு திறந்து கிடக்கு, யாரையும் காணோ. அத்தை எங்க? அத்தை எங்க கூட்டிட்டு போனியா? ஏய் பதறாதானே. அம்மா உங்க குரல் ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்ம பரமேஸ்வரன் டாக்டர் இருக்காருல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கேன். அத்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா? என்ன சென்னி? அண்ணா ஏன் மாமா அத்தைக்கு ஏதாவது சீரியஸா? ஒண்ணுல, முதல்ல பதறாத, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். பதறாதன்னு சொன்ன எப்படி மாமா? அனி இங்க கொடுங்க. என்னன்னு கேளுடா. டேய் இங்க தானடா பரமேஸ்வரன் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். நீயே முதல்ல தனத்தை கூட்டிட்டு வா. டேய் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் பதட்டப்பட வைக்காதரா. ஆ சரிண்ணா. அம்மாவுக்கு என்ன? நீ ஒன்றும் தெரியலடா, மாமா குரலும் சுத்தமாக சரியில்லை. ஜீவா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாண்டா. அப்பாவும் அம்மா கூட எதுவுமே சொல்லலை பாருங்கக்கா. எங்கே தான் போனாங்க, யார்கிட்டயும் சொல்லாமல்? மா என்னம்மா எங்கம்மா போன? நாங்கள் வந்து எவ்வளோ நேரமாக தேடுறோம் தெரியுமா? அத்தைக்கு என்னமாச்சு? அத்தாச்சிக்கு ராத்திரி திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். நான் இங்கதான் பக்கத்து வீடு வரைக்கும் போனேன், நீங்க வந்தா சாவி கொடுக்க முடியுமான்னு கேக்கறதுக்கு. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயோ ஜீவா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன் சித்தி, அத்தைக்கு ஒண்ணு பெருசா இல்லல? என்னன்னு சொல்றது தானோ, டாக்டருங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
எனக்கும் கவலையாதான் இருக்கு. நான் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஆஸ்பத்திரில இருந்து வந்தேன். ஐயோ ஜீவா, எனக்கு பயமா இருக்குடா. நீ ஒண்ணும் இல்ல, நீ நம்ம உடனே ஹாஸ்பிடல் போயிடுவோம், வாங்க போலாம். வாங்க கதிர்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடல் வர சொல்லு, போய் பாத்துட்டு வந்துறோம். சித்தி அம்மல்ல அம்மா, இருமா நான் போய் பாத்துட்டு வந்துறேன். நீ இரு ஜீவா, இரு நானும் வரேன். என்னாச்சு மாமா? என்ன மாமா இதெல்லாம்? நாங்க இங்க இருந்து போறப்போ நல்லா தானே இருந்தாங்க.